கேஸுகளை எப்படி கோர்ட்டில் விசாரிக்கணுங்க. ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். வாரண்ட் கேஸ்னா என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 2 சப்செக்ஷன் எக்ஸில் சொல்லுதாங்க. அதாவது ஒரு கேஸ், ஒரு வழக்கு, அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த குற்றத்துக்கு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ அல்லது 2 வருஷத்துக்கு மேலே உள்ள தண்டனை. அப்போ இந்த மாதிரி உள்ளதான் வாரண்ட் கேஸு அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அந்த ப்ரொசீஜரில் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள், அது 2 வருஷத்துக்கு மேலேயா இருக்கலாம், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக இருக்கலாம், டெத்தாக இருக்கலாம். இது இல்லாதெல்லாம் அது சமன்ஸ் கேஸ். இதைத்தான் செக்ஷன் 2X சொல்லுவாங்க வாரண்ட் கேஸ் என்னன்னு. சமன்ஸ் கேஸோட டெஃபினிஷனை பார்க்க போனால் அங்கே என்ன சொல்லுவாங்க, வாரண்ட் கேஸ் இல்லைன்னா சமன்ஸ் கேஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரே வரியில் முடிச்சிடலாம். அப்போ இதை நம்ம பார்க்கும். இதில் 2 பிரிவாக வருது. ஒன்று வந்து கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை போலீஸ் ரிப்போர்ட். அடுத்த பார்ட் வந்து கேசஸ் பை கம்ப்ளைண்ட். இப்போ 2 பிரிவாக இருக்கு. 238 என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸை எடுக்கிறதுக்கு முன்னால் செக்ஷன் 207 சொல்லியிருக்காங்க, அக்யூஸ்டுக்கு எல்லா விதமான டாக்குமெண்ட்டுகளோட நகல் கொடுக்கணும்னு. காப்பி ஆஃப் போலீஸ் ரிப்போர்ட்டு அவங்க கூட வச்சுருக்க டாக்குமெண்டெல்லாம் கொடுத்துருக்கணும். அது கொடுத்துட்டாங்களான்னு கேட்டுக்கிடுங்கன்னு முதல் ஒரு வார்த்தை அதுலேயே வந்துட்டு செக்ஷன் 238 ப்ரொசீஜரை சொல்லும் முன்னாலே சொல்லியிருந்தாங்க, எல்லாம் கொடுத்தாச்சா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ செக்ஷன் 238 சொல்லுது, செக்ஷன் 207 படி குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். போலீஸ் ரிப்போர்ட்டோட காப்பி, எஃப்ஐஆரோட காப்பி, அது கூட உள்ள டாக்குமெண்ட்ஸு, வாக்குமூலம் வாங்கியிருந்தாங்கன்னு அது அதெல்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். 239 இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் தந்துட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், இவர் இப்படி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, இதை நாங்கள் செய்தோம், இதை இந்த இடத்துலேருந்து நாங்கள் எடுத்தோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், புலன் விசாரணை செய்து செக்ஷன் 173 படி போலீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு நமக்கு கோர்ட்டுக்கு. அப்போ அதை எடுத்துட்டு பார்க்காரு நீதிபதி. பார்த்துட்டு இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, நீ ஒன்றுமே இல்லை, இந்த கேஸை நான் எடுக்க முடியாது. இதில் பிரிமா பேசி பார்க்கும்போது இதில் உங்கள் டாக்குமெண்ட்டுகளுக்கு வெயிட் இல்லை, அப்போ நான் இங்கேயே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறலாம். ப்ராசிக்யூஷனை கேட்காரு, இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து தந்திருக்காங்க, ப்ராசிக்யூஷன் ரிப்போர்ட்டு தந்திருக்காங்க, கூட உள்ள டாக்குமெண்ட் தந்திருக்காங்க. ப்ராசிக்யூஷனை கேட்காரு என்னன்னு, என்ன குற்றச்சாட்டு செய்தார், நாங்கள் இப்படி விசாரித்தோம், இதெல்லாம் டாக்குமெண்ட் எங்கள் கையில் இருக்குன்னு சொல்லுவார். அக்யூஸ்டாக கேட்குற, ஐயா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய் சொல்லுதான் அப்படின்னு அவன் சொல்லுதான். கேட்காரு, இவர் டாக்குமெண்ட்டை வச்சு பார்த்து இங்கேயே ஒரு முடிவு எடுக்கலாம், இன்னும் உள்ளேயே போகல, சார்ஜே ஃப்ரேம் பண்ணலை, இது சரியில்லை, நீங்கள் கொண்டு வந்திருக்க டாக்குமெண்ட் சரியில்லை, நான் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருதேன், இவனை வழக்கிலிருந்து நான் விடுவித்து விடுகிறேன்னு விடுவித்து. இல்லை டாக்குமெண்ட்டை பார்த்ததில் கொஞ்சம் இவன் குற்றம் பண்ணியிருக்க மாதிரி ஒரு நல்ல சான்றுகள்லாம் வச்சுருக்காங்க, எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சாருன்னா, நெக்ஸ்ட் பார்ட் என்ன, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸை ஃப்ரேம் பண்ண போகிறார், வருஷ வரிசையாக எந்த குற்றம் செய்த அந்த குற்றம் செய்தான்னு ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஃப்ரேம் பண்ணன்னா அதுக்கு முன்னால் என்ன செய்யணும், இது வாரண்ட் கேஸாக எடுக்கக்கூடிய கேஸு தானான்னு பார்க்கணும். இவருக்குடைய அதிகாரத்தை வச்சு இவர் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமாங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இவர் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். அது கொலை குற்றம் செய்திருக்கான், இது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணும் அல்லது இது மரண தண்டனை கொடுக்கணும், இந்த குற்றத்தை என்னால் விசாரிக்க முடியாதுன்னா இவர் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணி போக வேண்டாம். இவரால் விசாரிக்க முடியும், இவரால் தண்டனை கொடுக்க முடியும் பார்த்துட்டு அவன் அது வாரண்ட் கேஸ் தானா இல்லை சம்மரி கேஸில் போயிடலாமா இல்லை சமன்ஸ் கேஸில் போயிடலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வாரண்ட் கேஸுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும், இவருக்கு பவர் இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணி அந்த சார்ஜஸ் எல்லாம் அவன்கிட்ட வாசு காட்டணும். இதெல்லாம் நீ செய்த குற்றம் 1, 2, 3 வரிசையாக சொல்லுதார். சொல்லி அதை விளக்கம் சொல்லிட்டு இதை நீ இதை செய்ததுனால இது இந்த குற்றத்தில் வருது, நீ இதை செய்ததுனால இந்த குற்றத்தில் வருதுன்னு சொல்லிட்டு
நீ குற்றவாளின்னு ஒத்துக்கிடுதியா அப்படின்னு கேட்கற. அவன் எஸ்ன்னு சொன்னால் அங்கேயே கேஸ் முடிஞ்சு வச்சு ஒரு தண்டனையை கொடுத்து போ சொல்லிடலாம். அவன் எஸ் நான் குற்றம் பண்ணினேன் எனக்கு பார்த்து தண்டனையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா செக்ஷன் 241 சொல்லுது அவர் குற்றத்தை ஒத்துக்கொண்டால் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிடுங்க அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அனுப்பிடுங்கன்ட்டு. சரி அடுத்த ஸ்டேஜ் அவன் குற்றத்தை ஒத்துக்கிடலைன்னா 242 எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு, எல்லா விட்னஸையும் வர சொல்லு, அது தேவையான சம்மன்ஸ் எல்லாம் அனுப்பி வைங்க. அனுப்பி வச்சாச்சு. அனுப்பி வச்சுட்டு அந்த டேட்டில் எல்லா எவிடன்ஸையும் எடுங்க, எடுத்துட்டு கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாம். எதிர்த்தரப்பு நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணனா பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ டிஃபென்ஸ் தரப்பில் நீ ஏதாவது சாட்சி வச்சுருக்கியாப்பா கூப்பிட்டு வரியா அப்படின்னு கேட்கணும். அவர் தாரன்னா கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள சம்மன்ஸை அனுப்பணும் அப்படிங்கிற செக்ஷன் 243 சொல்லுது. ஏன்னா ப்ராசிக்யூஷன் முடிஞ்சு போச்சு, அடுத்தது டிஃபென்ஸு அவங்களோட சாட்சிகளை கொண்டு வரணும். அப்படி சாட்சிகளை கொண்டு வரும்போது இல்லை இவன் சாட்சிகளை கொண்டு வர்றது நியாயமாக அவனுடைய குற்றத்தை செய்யலைங்கிறதுக்காக இவர் கொண்டு வரல, இவர் கொண்டு வர்றது எது கொண்டு வருவார், வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தணும் கொண்டு வராரு, அடுத்தவனுக்கு நீதி கிடைக்கிறத தாமதப்படுத்தணும் கொண்டு வராருன்னு இவருக்கு தெரிஞ்சா அது அந்த சாட்சி இந்த வழக்குக்கு முக்கியமில்லை, இந்த சாட்சி இந்த வழக்குக்கு முக்கியமில்லைன்னு அதை என்னன்னு கேட்டுட்டு ரெஃப்யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள காரணங்களையும் அவர் எழுதிடலாம். அப்படி அவன் கூட்டிகிட்டு வரான்னு சொன்னால் அதுக்குள்ள காஸ்ட்டையும் வாங்கிக்கிடணும் கோர்ட்டில். இது ஒரு பார்ட்டு. இன்னும் அடுத்த பார்ட்டு, போலீஸ் கேஸ் இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வழியாக விசாரணை பண்ணி வர கேஸ்களை பார்க்கறதுக்கு 244. இப்போ எதோட முடிச்சிருக்கோம், என்கொயரியோட முடிச்சிருக்கோம். அப்போ கடைசி உள்ளது ரெண்டுக்கும் காமன், அதனால் அது பின்னால் வரும். இப்போது விசாரணை முடிஞ்சிருக்கு, கிராஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்குங்கிறதோட 243 நிறுத்திட்டு 244 செக்ஷனில் அடுத்த பார்ட்டுக்கு போகிறாங்க. இதே மாதிரி பேரலெல்லாம் வேற ஒரு கேஸும் நடக்கலாம், கம்ப்ளைண்ட் வழியாக கேஸ் கொடுக்கலாம். அப்படி வந்தால் என்ன செய்யணும்னா அது இதே மாதிரி தான், கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். 244 ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸை கொண்டாடுறாங்க, எவிடன்ஸை விசாரிக்காங்க. 244 என்ன சொல்லுவாங்க, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் என்னன்னு கேளு, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸுகளுக்கு சமன்ஸ் கொடு, விசாரிக்கணும், குறுக்கு விசாரணை செய்யணும். அந்த இடத்துலையே வேணுமானா நிறுத்திட்டு எவிடன்ஸை பார்த்துட்டு இல்லை இது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணுதானு டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு 245 ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் எவிடன்ஸை கொண்டு வராங்க, விசாரிக்காங்க, அதுலேயே இல்லை இது ப்ரூவ் ஆகலை நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுதேன். அப்போ மெரிட்ஸ் ஆஃப் த கேஸுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ப்ரிமா ஃபேசி பார்த்துட்டு விட்டுட்டாங்கன்னா அது டிஸ்சார்ஜ் ஆகிடும். இல்லை டிஸ்சார்ஜுக்கு உள்ளதில்லை, இது கொஞ்சம் உள்ளே போகலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த ப்ரொசீஜர் வேறு, அக்யூஸ் இஸ் நாட் டிஸ்சார்ஜ், ஃப்ரேம் சார்ஜஸ். அப்போ சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி அவன்கிட்ட சொல்லணும், சொல்லிட்டு நீ ஒத்துக்கிடுதியான்னு கேட்கணும். ஒத்துக்கிட்டாங்கன்னா 246 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுவாங்க, நீ தண்டனை வாங்கிக்கொன்னு தண்டனையை கொடுத்து அனுப்பிட வேண்டிய. இல்லை 246(4) என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் விசாரிக்கணும், நான் டிஃபென்ஸை கொண்டு வரேன், விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் இதுவரைக்கும் கொண்டு வந்த எவிடன்ஸுகளை கிராஸ் எக்ஸாமின் பண்ணு, ஏதாவது இல்லாமல் இருந்தால் இன்னும் கொண்டு வா, ரீகால் ஆஃப் விட்னஸஸ் கொண்டு வாங்க, ஏதாவது எவிடன்ஸு விசாரிக்காமல் இருந்தாங்கன்னு அதையும் விசாரிங்க. அதுக்கப்புறம் 247 சொல்லுவாங்க டிஃபென்ஸோட விட்னஸ்களையும் கொண்டு வாங்க அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரி டிஃபென்ஸோட விட்னஸை கொண்டு வரலாம், அதுக்கு சமன்ஸ் அனுப்பலாம். வேணுமானால் நீதிபதி இவன் வேணும்னே டிலே பண்ணதுக்காக வாராங்கன்னு சொன்னால் அதை நிறுத்தலாம், அது வேண்டான்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு ஸ்டேஜ், ரெண்டுலேயும் முடிஞ்சு போச்சு. விட்னஸை கொண்டு வந்திருக்கோம், எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், இனி கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல். அதை தான் 248. இது ரெண்டுக்கும் பொதுவானது, ட்ரையலோட கன்க்ளூஷன் பொதுவானது,
ட்ரையல் நடத்தக்கூடிய விஷயங்களில் சிறிய மாற்றங்கள் வரும். அப்போ இதெல்லாம் கேட்டாச்சு. கேட்டப்பறம் என்ன செய்யணும்? ஜட்ஜு அந்த மேஜிஸ்ட்ரேட்டு அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன், விடுதலை அல்லது தண்டனை எதுன்னு பாருங்கள், அதில் காரணங்களை எழுதுங்க, விடுதலை யார் தண்டனை அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டு நேரத்தில் அது எக்ஸப்ஷன் ஆகுது. ஒன்று வந்து விடுதலை தண்டனைங்கிறதுல இவருக்கு பவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கேஸை மாற்றி விட போகிறார். எல்லாம் முடிச்சு பார்த்துட்டாரு, இவர் எல்லாம் பார்க்கையில் இவனுக்கு கொஞ்சம் கூடுதலான சிவியரான தண்டனை கொடுக்கணும், இது மேல் கோர்ட்டுக்கு போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அங்கே விடுதலையும் இல்லை தண்டனை இல்லை, கேஸு பின்னையும் தொடரப்போகும். 360 படி வேணுமானால் இவர் மன்னித்து வெளியே விடலாம், நன்னடத்தை மன்னிப்பு அதில் வெளியே விடலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் இவர் தண்டனை கொடுக்கணும் அல்லது இதை கொடுக்கணும். அடுத்தது தண்டனை கொடுக்கும்போது ப்ரீவியஸ் கன்விக்ஷனை பார்க்கணும். இது எல்லாத்துலேயும் பொதுவானது. நம்ம செஷன்ஸு கேஸ் நடக்கும்போதும் பார்த்தோம், அதே தான் அங்கேயும் பார்க்கோம், வாரங்களையும் பார்க்கோம். 211 சப்செக்ஷன் 7 சொல்லியிருக்கு, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது பழைய கேஸ்களை எழுதுங்கன்னு. அதுக்கு வேலிடிட்டி எப்போ தான் வருது? இவர் குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்ட பிறகு. அவன்கிட்ட நீ பழைய குற்றம்லாம் பண்ணியிருக்க, அதனால் உனக்கு கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கணும், நீ இல்லாட்ட உனக்கு கூட 2 கொடுக்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அவன், ஐயா நான் இது வரைக்கும் தண்டனையே இல்லை, அது தப்பாக தவறுதலாக ஏதோ எழுதிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, போலீஸு ப்ராசிக்யூஷன்லேருந்து இல்லை அந்த இருக்க ஆர்டர், இவன் ஜெயிலில் இருந்த ஆர்டர், ஜெயிலர் சர்டிஃபிகேட்டு எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அதை பார்த்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு போகலாம். இந்த ப்ரீவியஸ் கன்விக்ஷனுக்கு தேவை எப்போ வருதுன்னா அவர் குற்றவாளின்னு முடிவான பிறகு வருது. 249 கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வரல, அப்போ என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வரல அட் எனி டைம் பிஃபோர் த சார்ஜ் ஹஸ் பீன் ஃப்ரேம். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு முன்னாலேயே அக்யூஸ்டு வந்திருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வரல, இல்லை கம்ப்ளைண்ட்டு கொடுத்தவனும் அக்யூஸ்டு ரெண்டு பேரும் வரலன்னா கம்ப்ளைண்ட் வரல. இப்போ பிஃபோர் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ஒரிஜினலாக விசாரிக்கும் போது, அப்போ உடனே டிஸ்சார்ஜ் அக்யூஸ்டு, அவனை வழக்கிலிருந்து விசாரிக்காமலே நீ போப்பா அப்படின்னு சொல்லிடலாம், கம்ப்ளைண்ட் வராமல் இருந்தான் சார்ஜஸ் ஃப்ரேமுக்கு முன்னால். அது ஹியரிங்க்காக என்ன டேட் போட்டிருக்காங்களோ அன்னைக்கு. அதுலேயும் ரெண்டு கண்டிஷன் வைக்காங்க, லாஃபுல்லி காம்பவுண்டட் ஆர் இஸ் நாட் ஏ காக்னிசபிள் அஃபென்ஸ். இது காக்னிசபிள் அஃபென்ஸ் இல்லை, அதுவும் போக இந்த கேஸை காம்ப்ரமைஸில் போய்கிடக்கூடிய செக்ஷனில் வர கேஸு அப்படின்னு இருந்தால், இந்த ரெண்டில் ஒன்று இருந்தால் கம்ப்ளைண்ட் வரலன்னா அவனை கேஸை டிஸ்சார்ஜ் பண்ண. உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் அடிதடியாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டிருப்பான், அடி வாங்கின வேகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான், இவங்க போலீஸ் விசாரித்து எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1 இந்த அடிதடிக்காரன் என்ன செய்வானு, ரெண்டு பேரும் தோளை கையை போட்டு அண்ணனும் தம்பியாக இருப்பான், இல்லை ரெண்டு பேரும் ஒரு பாட்டில் திறந்து பக்கத்தில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பானுங்க, அப்படி போயிருக்கலாம். அதுக்காக தான் இந்த காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவதுக்காக ஒரு செக்ஷன் காம்பவுண்டிங் அப்படிங்க வேர்டிங் செக்ஷன் 360 வருது. அந்த காம்பவுண்டிங் ஆகக்கூடிய 320 இருக்கும் காம்பவுண்டிங்குள்ள செக்ஷனில் வருது. அதில் என்னெல்லாம் சொல்லுதாங்களோ அதுக்குள்ளே வந்ததுன்னா நீங்கள் அந்த கேஸை அதுக்கு மேலே போகண்டாம். கோர்ட் என்ன ப்ரிசீவ் பண்ணிக்கிடுது, அவன் ரெண்டு பேரும் ராசியாகி போயிட்டான் போல இருக்கு, அதனால் கம்ப்ளைண்ட் நண்டு வரல, இனிமே ஏன் கோர்ட்டோட டைமை வீணாக்கணும்னு அங்கே காம்பவுண்டிங் கேஸுக்கு வேண்டாம், நான் காம்பிடிசபிள் அஃபென்ஸ்னா வேண்டாம், கம்ப்ளைண்ட் நண்டு வரலன்னா வர வேண்டாம், கேஸ் எடுக்கவேன். இப்போ காம்பன்சேஷன் ஃபார் அக்யூசேஷன் வித்தவுட் ரீசனபிள் காஸ், இதெல்லாம் விசாரித்து வரும்போது தெரியுது இவன் ஒன்றுமே இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்தது வேணும்னே அவனோட நேரத்தை வீணடிக்க, அவனோட பணத்தை வீணடிக்க, அவனுக்கு மன கஷ்டத்தை உண்டாக்குறதுக்காக தான் இவர் செய்திருக்காரு அப்படின்னு ஜட்ஜுக்கு தெரியும்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியும்னா அங்கே ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். இருந்த அண்ணா கேட்டு என்னப்பா இதில் ஒரு காம்பன்சேஷன் நீ கொடுக்கணும், நீ இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் இல்லையா, அவன் ஆள் அந்த ஆள் இல்லையா சம்மன் சப்பி வர சொல்லி என்னென்னு கேட்டுட்டு அவனை கொடுத்துடலாம். தீர்ப்பு கொடுக்கணுக்கு அந்த ஆளை காணும்னா சம்மன் சப்பி கூப்பிட்டு கொடுக்கணும்.
அதை என்ன காரணங்களுக்காக நம்ம அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லுவாங்க, அதை ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட்டை ரெக்கார்ட் பண்ணணும். அதில் எவ்வளவு தொகை இவரால் ஃபைன் பண்ணதுக்கு பவர் இருக்கோ அதுதான் மேக்ஸிமம். இவருக்கு ஃபைனுக்கு அத்தாரிட்டி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு, ஃபஸ்ட்டு கிரே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அவர் என்ன கிரேடில் இருக்கார், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இல்லை அது கீழே இருக்கவரா அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுக்கு எவ்வளோ ஃபைன் கொடுக்கலாங்கிறது இருக்குது. அந்த அளவு தான் இவங்க மேக்ஸிமம் அது வேணால் கொடுக்கலாம். அப்படி ஃபைன் கொடுக்காட்டா சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் 30 டேஸ், அதை செக்ஷன் 230 சப்செக்ஷன் 3 சொல்லுவாங்க. 30 நாளைக்கு இனி பணம் கொடுக்கலையா 30 நாள் உள்ளே போயிரு, இல்லை அவர் 15 நாள் உள்ளே இருந்து அதுக்கு பிறகு பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்துட்டால் மீதி உள்ள 15 நாளில் வெளியே விட்டுருங்க அப்படின்னு. இப்போ இதில் பணம் கொடுத்ததுனால அவனோட சிவில் லயபிலிட்டி, அவன் வேற ஒரு சிவில் கோர்ட்டில் போய் எனக்கு டேமேஜஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இதில் பணம் கொடுத்ததுனால அது இல்லைன்னு போகலாம். அடுத்தது அப்பீல், இப்படி ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் இது தப்பு அப்படின்னு சொல்லி வேணுமானா இதுக்கு எது அடுத்த ஹையர் கோர்ட்டோ, இந்த கேஸு அப்பீலுக்கு போகணும்னா எந்த கோர்ட்டுக்கு போகணுமோ அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் அப்பீல் கொடுக்கலாம். இந்த பணத்தை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பீல் பீரியட் முடிஞ்ச பிறகு கொடுக்க சொல்லணும், அல்லது அப்பீல் ஒரு தீர்ப்பு வந்த பிறகு கொடுக்க சொல்லணும், அல்லது இது அப்பீலுக்கு போக முடியாத கேஸு, ஒரு 300 ஃபைன் போட்டிருக்காருன்னா அப்பீலுக்கு போக முடியாது. அப்பீலுக்கு போக முடியாத கேஸுன்னா 1 மாதம் கழித்து அதை கொடுக்கறதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ இந்த காம்பன்சேஷன் கேஸு ப்ரொவிஷன்ஸ் வந்து சமன்ஸ் கேஸுக்கும் பொருந்தும் அப்படின்னா செக்ஷன் 250 சப்செக்ஷன் 8 சொல்லுவாங்க. இனி அடுத்த செஷனில் வேறு ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம்.